இந்த கிளாஸ்ல நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் உடைய கண்டினியூஷன் பார்க்க போறோம். நம்ம பேசிக்கான விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். சில ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சின்ன ப்ரோக்ராம்லயே நம்ம சால்வ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன் பாருங்க, அதுக்கப்புறம் நான் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாத்தீங்களா, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கிளாக் தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஒரு டிஜிட்டல் கிளாக். ஒவ்வொரு செகண்டும் டைம் மாறிட்டே இருக்கு. இப்போ நம்ம டைம் வந்து 7:30, 39, 40, 41, 42 இப்படி மாறிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிளாக் வந்து நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரோக்ராம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம் தான். என்ன பண்ணலாம், ஃப்ரம் டீக் இன்டர் இம்போர்ட் ஆஸ்டிக்ஸ். இப்போ இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ப்ரோக்ராம் தெரியுதா? ஃப்ரம் டீக் இன்டர் இம்போர்ட் ஆஸ்டிக்ஸ். டீக் இன்டர்ங்கிறது ஒரு மாடல், அதில் உள்ள எல்லா கிளாஸ் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இம்போர்ட் டைம், டேட் டைம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஓகே, இதையெல்லாம் நம்ம பார்த்துக்கோம். இது வந்து ரூட் ஈக்குவல் டு டிகே. அப்போ ரூட் ஈக்குவல் டு டிகே அப்படின்னு சொன்னால் டிகேங்கிற மெத்தடுடைய பர்பஸ் என்ன? ஒரு விண்டோவை கிரியேட் பண்ணுறது. விண்டோக்குள்ள தான் நம்ம என்ன கேண்டிடேட்ஸ் காம்பரன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். அந்த விண்டோட நேம் வந்து நம்ம ரூட்னு வச்சுக்கிறோம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்க்கும்போது வின் டபிள்யூ அப்படின்னு கொடுத்துருவோம். அதுக்கு பதிலாக அந்த ரூட்னு கொடுத்துருக்குறோம். ஆக்சுவலாக இது வந்து யூசர் டிஃபைன் நேம், நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோம். அப்புறம் லைன் நம்பர் ஃபைவ்ல பாருங்க, ரூட் டாட் ஜாமெண்ட்ரின்னு கொடுத்து 400x100 கொடுத்தோன்னா ஒரு விண்டோவோட சைஸ் அது டிசைட் பண்ணுவோம். லைன் நம்பர் சிக்ஸ் என்ன பண்ணுறோம், ரூட் டாட் கான்ஃபிக் pg equal to block அப்படின்னு கொடுத்தோம்னா அதோட சைஸ், இதோட அந்த விண்டோக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஒரு பிளாக் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கிறோம், அப்டேட், நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்டேட். இதில் என்ன பண்ணுறோங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். லைன் நம்பர் 11 பார்த்தோம்னா கிளாக் ஈக்குவல் டு லேபிள், லேபிள் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் கிரியேட் பண்ணுறோம். அதை ரூட்டுங்கிற விண்டோவில் ஆட் பண்ணுறோம். பேக்ரவுண்ட் வந்து பிளாக், ஃபோர் கிரவுண்ட் வந்து ஒயிட் வச்சுக்கிறோம். அப்புறம் ஃபாண்ட்லாம் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அப்புறம் கிளாக் டாட் பேக் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த விண்டோவில் இதை வந்து பிளேஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம்னா அப்டேட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இங்கே அப்டேட் ஃபங்க்ஷன் இருக்கு போகுது, லைன் நம்பர் 7 இருக்கு போகுது. கான்ஃபிக், கிளாக் டாட் கான்ஃபிக், கிளாக் வந்து கான்ஃபிக் பண்ணுது. கான்ஃபிக்னா என்ன பண்ணோம், ஆல்ரெடி உள்ள வேல்யூவை ஆல்டர் பண்ணும். டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டைம், டெக்ஸ்ட் என்ன அதில் பிளேஸ் பண்ணக்கூடிய மெசேஜ், என்ன மெசேஜ், டைமில் உள்ள எஸ்டிஆர் ஆஃப் டைம், ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் டைம் வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். அதில் கோட் மார்க் கொடுத்து பெர்சன்டேஜ் ஐன்னா ஐ வந்து அவரை ரெப்ரசன்ட் பண்ணுது ஃபுல் கோலன், பெர்சன்டேஜ் எம்னா மினிட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது ஃபுல் கோலன், பெர்சன்டேஜ் எஸ்னா செகண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேயா, அப்போ இது வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா கிளாக் டாட் ஆஃப்டர் 1000 அப்டேட் கொடுத்தோம்னா இந்த கிளாக் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆஃப்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம்னா ஆஃப்டர் 1000 milliseconds என்ன பண்ணால் அந்த அப்டேட் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ அப்டேட் ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருந்துகிட்டே அப்டேட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர்ங்கிறது எப்போ அதை கால் பண்ணோம், ஆஃப்டர் 1000 milliseconds. ஆ 1000 milliseconds ஈக்குவல் டு 1 second. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டைம் வந்து ஒவ்வொரு செகண்டும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், லைன் நம்பர் 13 இந்த அப்டேட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அங்கே இந்த கிளாக்ல போய் கிளாக்குங்கிறது என்ன, ஒரு லேபர், அதில் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டைம், அது ஒரு டைம் வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம். என்ன ஃபார்மெட்டில், ஸ்ட்ரிங் ஃபார்மெட் டைம். அது கோட் மார்க் நம்ம வந்து மூணு இது கொடுத்துருக்குறோம். பெர்சன்டேஜ் ஐ, ஐ ரெப்ரசன்ஸ் அவர், பெர்சன்டேஜ் எம் ரெப்ரசன்ஸ் மினிட், பெர்சன்டேஜ் எஸ் ரெப்ரசன்ஸ் செகண்ட்ஸ். இது வந்து தெரிஞ்சுட்டு இருக்கும். ஆனால் நமக்கு வந்து ஒவ்வொரு செகண்டும் வந்து டைம் மாறிக்கிட்டே இருக்குல்ல, அப்போ அந்த ஒவ்வொரு செகண்டும் மாறுறதுக்காக தான் நம்ம லைன் நம்பர் 9 கொடுத்துருக்குறோம். என்ன கொடுத்துருக்குறோம், கிளாக் டாட் ஆஃப்டர், ஆஃப்டர் வந்து 1000 milliseconds அந்த டைமை வந்து அப்டேட் பண்ண சொல்லுவோம். ஆஃப்டர் 1000 milliseconds என்ன செய்யும், திரும்பவும் அப்டேட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி. ஓகேயா, அவ்வளோதான் ப்ரோக்ராம். நம்ம திரும்பவும் ரன் பண்ணி காட்டுறேன்.
இப்போ இந்த கிளாக் தெரிஞ்சது. பார்த்தீங்களா, இந்த 1000 மில்லி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த திரும்ப அப்டேட் போய் கால் பண்ணது டைம் வந்து தெரிஞ்சது. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். அடுத்த ப்ரோக்ராம் போகிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்க, இதை ரன் பண்ணுறேன். ப்ரோக்ராம் லைன் நம்பர் 10 என்ன பண்ணுது, அப்டேட் ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணுது. அப்டேட்ல போய் என்ன பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா, கலர் லைன் நம்பர் 6ல கலர் ஈக்குவல் டு பெர்சன்டேஜ் 0.5x. x-னா ஹெக்ஸாடெசிமல் ஃபார்ம்ல அந்த நம்பர் எடுத்துக்குது. அப்புறம் ரேண்ட் இன்ட் அப்படின்னு சொன்னா ரேண்டமா நம்பர் எடுத்துக்குது. ஸோ ரெண்டு நம்பர் வேணும், 0, 0 டிஃபால்ட்டா இருக்கும், 0xff அப்படின்னு சொன்னா ஹெக்ஸாடெசிமல் ஃபார்ம்ல நம்பர் இருக்கும். இந்த ஹெக்ஸாடெசிமல் ஃபார்ம் நம்பர்லாம் வந்து நம்ம பீனிங்லயே படிச்சிருக்கோம், அது பேஸ் வேல்யூ 16 படிச்சிருக்கோம். ஸோ இந்த நம்பரை வந்து ஒவ்வொரு தடவையும் ரேண்டமா எடுத்துக்கணும். ரேண்ட் இன்டிஜர்னா ரேண்டமா ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ற பாருங்க, லைன் நம்பர் 7ல கலர் சேஞ்ச் ஆர் கான்ஃபிக். இந்த நம்பர் வந்து கலர் வந்துருதா, இங்க கொடுத்துருக்குறோம். இந்த நம்பரோட நீங்க ஆட் பண்ணும்போது அந்த கலர் வந்து இந்த கலர் தெரிஞ்சிட்டு இருக்கும். லைன் நம்பர் 8ல என்ன கொடுத்துருக்கோம், ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் மாதிரியே கலர் ஆஃப்டர் 1000 மில்லி செகண்ட்ஸ் வந்து அந்த கலரை வந்து மாறிட்டே இருக்கு. அந்த ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் கான்செப்ட் தான், 1000 மில்லி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த கலர் மாறுற மாதிரி நம்ம இங்கே பண்ணிக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், டைட்டில், ஜாமெட்ரி, மெயின் லூப், அந்த லூப்லாம் தெரிகிறக்காக இதை பண்ணியிருக்கோம். திரும்பவும் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன், இந்த கலர் வந்து மாறுது பாருங்க. ஆஃப்டர் எவ்ரி 1000 மில்லி செகண்ட்ஸ் இட் சேஞ்சஸ் த பேக்ரவுண்ட் கலர் ஆட்டோமேட்டிக்கலி. அவ்வளோதான் அந்த ப்ரோக்ராம். சின்ன சின்ன ப்ரோக்ராம், நீங்கள் பண்ணி பார்க்கும்போது நல்லா ஐடியா கிடைச்சது. இப்ப இந்த ப்ரோக்ராம் பாருங்க, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம் தான். நான் ஃபர்ஸ்ட் அவுட்புட் காட்டுறேன். நான் இப்ப ஜெனரேட் பட்டனை கிளிக் பண்றேன். பாத்தீங்களா, சில கோட் வந்து ஜெனரேட் பண்றது, திரும்ப ஜெனரேட் கிளிக் பண்றேன். இது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுறோம். இதில் நமக்கு தேவையான பாஸ்வேர்டுக்கு வந்து சில ரூல்ஸ் வச்சுக்கலாம். எப்படி ரூல்ஸ் வச்சுக்கிறோம், இந்த ப்ரோக்ராம் பாருங்க. அது கிரியேட் ப்ரோக்ராம் டு ஜென்ரேட் எ ரேண்டம் பாஸ்வேர்ட் வித் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் லெட்டர்ஸ். அப்பர் கேஸ் லெட்டர் இருக்கணும், லோவர் கேஸ் லெட்டர்ஸும் இருக்கணும். இப்போ லைன் நம்பர் 17ல ஒரு விண்டோ கிரியேட் பண்ணுறோம். இப்போ லைன் நம்பர் 18ல ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். அப்புறம் பேக் அப்படிங்கிறது என்ன செய்யணும், விண்டோவில் அதை பிளேஸ் பண்ணிக்கும். அப்புறம் ஒரு பட்டன் ஜென்ரேட் பண்ணுறோம். ஜென்ரேட் ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணும், கமெண்ட் ஈக்குவல் டு ஜென்ரேட்ஸ் இந்தாப்பில் கமெண்ட் ஈக்குவல் டு ஜென். அந்த கமெண்டை கிளிக் பண்ண உடனே அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. இங்கே பாஸ்வேர்டுங்கிறது ஒரு லிஸ்ட், எம்டி லிஸ்டாக இருக்குது. அந்த எம்டி லிஸ்டில் இங்கே வந்து ஒரு லூப் இருக்கா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச். இந்த லூப் வந்து 4 டைம்ஸ் ரிபீட் ஆகும், 0 டு 3 4 டைம்ஸ். அதுல லோவர் ஈக்குவல் டு அப்ப ரேண்டம் டாட் சாய்ஸ் அப்படினு கொடுத்து ஸ்ட்ரிங் டாட் ஆஸ்கி லோவர் கேஸ் னு கொடுத்தோம்னா ஏதோ ஒரு லோவர் கேஸ் லெட்டர் எடுத்துக்கும். அத வந்து சாய்ஸ் வந்து அந்த லோவர் கேஸ் லெட்டர் சாய்ஸ் எடுத்துட்டு இங்க லோவர்ல போய் ஸ்டோர் பண்ணுங்க. அடுத்த லைன்ல பாருங்க, அப்பர் ஈக்குவல் டு ரேண்டம் டாட் சாய்ஸ் ஸ்ட்ரிங் டாட் ஆஸ்கி அப்பர் கேஸ் னு கொடுத்தோம்னா ஒரு அப்பர் கேஸ் லெட்டர் கேபிடல் லெட்டர் எடுத்து அப்பர்ல போய் ஸ்டோர் பண்ணுங்க. இந்த ரெண்டையும் அங்க ஆட் பண்ணுங்க.
அப்புறம் ஜாயின் வந்து இது எல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணி கொண்டு போகுது. கடைசியில் போய் பார்த்தோம்னா அதில் டெக்ஸ்ட்டில் போய் இதை டிஸ்பிளே பண்ணுது. இந்த மாதிரி நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரே ஒரு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ண வைக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து நாம் வந்து ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறோம், அதை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால் டைப் பண்ணுற லெட்டர் எல்லாத்தையுமே அப்பர் கேஸ் லெட்டராக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்க, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த வந்திருக்கு, இதில் நான் முபீனா முத்துக்குமார் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். பாருங்க, ரெண்டு ஸ்மாலில் இருக்கு, நான் கேபிட்டலைஸ் கிளிக் பண்ணுறேன், ரெண்டையும் கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறேன். கார்த்திக்னு டைப் பண்ணுறோம், கேபிட்டலைஸ், கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம். இது எப்படி கன்வெர்ட் பண்ணுச்சு? நம்ம விண்டோக்கு போகிறோம், ப்ரோக்ராம் பார்க்குறோம். இங்கே லைன் நம்பர் 15ல் ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஃபாண்ட் ஈக்குவல் டு ஏரியல். ஓகேயா, லைன் நம்பர் 18 வந்து ஒரு பட்டன், அதான் அந்த அதை கிளிக் பண்ணால் தான் இதை வேலை செய்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல கமெண்ட் ஈக்குவல் டு இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணுவோம். இதாக இருக்கு, இதில் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க, குளோபல் அவுட். குளோபல் அவுட்னா ஒரு வேரியபிளை வந்து குளோபல் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிக்கும், அது மட்டும் இல்லை அதோட வேல்யூவை நம்ம அல்டர் பண்ணிக்கலாம். லைன் நம்பர் 9ல் டெக்ஸ்ட் 1 டாட் டெக்ஸ்ட்னு இருக்கு, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நாம் என்ன டைப் பண்ணுறோமோ அதை கெட் பண்ணுறது தான் இந்த கெட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகும். அதை கெட் பண்ணி இன்புட்டுங்கிற ஒரு வேரியபிளை போய் ஸ்டோர் பண்ணும். அதை வந்து டபுள் கோட் மார்க்கில் 1.0.end கொடுத்தோம்னா பிகினிங் டு எண்ட் கடைசி வரைக்கும் உள்ளதை எல்லாம் எடுத்துக்கிறோம். எத்தனை கேரக்டர் டைப் பண்ணுறோமோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்புட்டில் போய் ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்புறம் லைன் நம்பர் 10ல் டெலிட்னு கொடுத்துக்கிறோம், அது ஆல்ரெடி ஏதாவது இருந்ததுன்னா அதை டெலிட் பண்ணிடுவோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம அவுட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்புட் டாட் அப்பர்னு எடுத்துக்கிறோம், அதை வந்து அப்பர் என்ன பண்ணுதுன்னா நம்ம என்ன டைப் பண்ணமோ அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணுது அப்பர் ஃபங்க்ஷன். அப்புறம் இன்செர்ட் பண்ணுறோம், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து இன்செர்ட் ஆகுது. அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இதுதான், ஸோ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம டைப் பண்ணக்கூடிய நேமை வந்து கேப்டலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இதில் எதுவும் டவுட் இருந்தால் சொல்லுவேன். அடுத்த ப்ரோக்ராம் போகிறோம், ஒரு டேட் டைப் பண்ணுறோம், டைப் பண்ணதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது, ஏஜை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுது. ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸில் ஒரு டேட் டைப் பண்ணுறேன், 10/ டேட்டுக்கும் மந்த்துக்கும் இன்பெட்டிங் டேட் அண்ட் மந்த் கிவ் ஸ்லாஷ் 05/1966 மந்த் இயர். இப்போ இவருடைய ஏஜ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏஜ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணோன்னா இவர் ஏஜ் 56 அப்படின்னு வந்துச்சு. இதே இடத்துல நீங்கள் வந்து உங்கள் ஏஜை நீங்கள் டைப் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இன்பெட்டிங் என்ன கொடுக்கணும், ஸ்லாஷ் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் மந்த், தேர்ட் இயர், ஃபோர்த் டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். அத்திரமாவும் காட்டணும், 05/11/2000 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ஏஜை கிளிக் பண்ணோம்னா ஏஜ் வந்து 21 அப்படின்னு வந்துருச்சு. ப்ரோக்ராம் பார்க்குறோம், நம்ம வந்து ஏற்கனவே நம்ம டேட் கால்குலேஷனாக நம்ம ஓரளவு படித்தது தான் இது எல்லாமே. ஏன்னா இங்கே வந்து நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். லைன் நம்பர் 18ல் ரூட் ஈக்குவல் டு டிகே ஒரு விண்டோ கிரியேட் பண்ணியிருக்கிறோம். லைன் நம்பர் 19ல் என்ன பண்ணுறோம், விண்டோவோட சைஸ் 300x300, அப்புறம் என்ட்ரிங்கிறது தான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், அது என்ன டெக்ஸ்ட் பாக்ஸ், அதுக்குள்ளதும் நம்ம டேட் டைப் பண்ணேன் இல்லையா, அந்த 10/5/66 நான் டைப் பண்ணலாம். அப்புறம் பேக் வந்து பிளேஸ் பண்ணுது, இது வந்து ஒரு பட்டன், அந்த பட்டனில் கிளிக் பண்ண உடனே கமெண்ட் ஈக்குவல் டு கால்குலேட்டர் ஃபங்க்ஷனுக்கு போகுது. இந்தா இல்லையா, இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் குட் ரிசல்ட், குளோபல் ரிசல்ட். அப்புறம் ரிசல்ட் ஈக்குவல் டு எஸ்டிஆர் என்டி டாட் கெட், அந்த பாக்ஸில் நம்ம என்ன கொடுத்துருக்குறோமோ அதை கெட் பண்ணது எடுக்குது. ஆனால் அங்கே வந்து வேல்யூ வந்து ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது, நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் அந்த ரிசல்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே போகிறோம் டுடே ஈக்குவல் டு டேட் டாட் டுடே, இன்னைக்கு டேட் எடுத்துக்கிறோம். அப்புறம் இதை வந்து நம்ம என்ன பேசிஸ்டை ஸ்பிட் பண்ணுறோம்னா அந்த டேட்டை, டேட்டில் வந்து மூணு இது இருக்குது, என்னெல்லாம் இருக்குது, டே, மந்த், இயர், இந்த மூணையும் நம்ம பிரித்து எடுக்கிறோம். இந்த இடத்துல ரிசல்ட் டாட் ஸ்பிளிட், அது டிஎப்பி அண்டர்ஸ்கோர் டேட்டாலாம் இருக்குது. இதில் உள்ள நம்ம என்ன செய்கிறோம், இதில் வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணுறோம், டேட் 1, மந்த் 1, அப்புறம் இயரில், அப்புறம் இங்கே செப்பரேட் பண்ணுறோம்.
அப்புறம் டபுள் ஸ்டாஸ் 365 டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நமக்கு வந்து ஏஜ் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான் பதில். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போறோம். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம், சனம் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, விண்டோஸ்ல வந்து சட்டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே சடவுன் ஆகிடும். பைத்தான்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம சடவுன் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள், எல்லா அப்ளிகேஷனும் அதே க்ளோஸ் பண்ணிட்டு சடவுன் பண்ணிடும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இம்போர்ட் ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு மாடுல் தேவை. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்க்காக இந்த ரெண்டு லைன் கொடுத்துக்கிறோம். ஓஎஸ்ல தான் அந்த ஆப்ஷன் இருக்கு. அப்ப ரூட் ஈக்குவல் டு டிகே, அப்புறம் விண்டோவோட சைஸை டிசைட் பண்ணுறோம், 300x300. இங்கே லைன் நம்பர் 10 பாருங்கள், பட்டன், ஒரு பட்டன் செட் பண்ணியிருக்கிறோம். அந்த பட்டனில் சட்டை கிளிக் பண்ண உடனே லைன் நம்பர் 7ல் சட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோமே அதுக்கு வருது. அதில் என்ன கொடுத்துருக்குறோம், ஓஎஸ் டாட் சிஸ்டம். ஓஎஸ் இஸ் எ மாடல், அதில் வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் என்னென்னா சிஸ்டம். அதில் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கோம்னா ஷட் டவுன் ஸ்லாஷ் எஸ் ஸ்லாஷ் டி 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இம்மிடியேட்டாக OS dot system. OS ங்கிறது ஒரு மாடுல், அதுல இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் சிஸ்டம். ஷட் டவுன்ங்கிறது வந்து ஷட் டவுன் ஆயிடும். சோ இந்த ப்ரோகிராம் நான் இப்ப ரன் பண்றேன், அவுட்புட்டை காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த சட்டவுன் ஒரு பட்டன் இருக்குல்ல, இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணிட்டுனா சடவுன் ஆகிடும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ ரிமைனிங் ப்ரோக்ராம் வந்து பார்க்க முடியாது. நான் இப்போ இதை கிளிக் பண்ணிட்டேன், இப்போ சடவுன் ஒரு பட்டன் தெரியுது இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டேன்னா விண்டோஸ் வந்து சடவுன் ஆகிடும். இப்போ நாம லாஸ்ட் ப்ரோக்ராம் போகிறோம். ப்ரோக்ராமுடைய அவுட்புட் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ரேடியஸ் கேட்குது, மூணு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, நல்லா பார்த்துங்க. இந்த ரேடியஸ், ஏரியா ஆஃப் சர்க்கிள், சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் சர்க்கிள், இந்த மூணு லேபிள், இந்த கால்குலேட் பட்டன், இதுக்கு இது ஒரு என்ட்ரி. இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா ரேடியஸ் என்டர் பண்ணணும். இங்கே கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏரியா ஆஃப் சர்க்கிள் கால்குலேட் பண்ணும். நம்ம என்ன ரேடியஸ் கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி, என்ன ரேடியஸ் கொடுத்துருக்கோ அதை பேஸ் பண்ணி சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து இங்கே கால்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுவோம். ரேடியஸ் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு 7 கொடுக்குறேன், கால்குலேட் பட்டனை கிளிக் பண்ணுவேன். இம்மீடியட்டா நமக்கு ஏரியா ஆஃப் சர்க்கிளும் கிடைச்சிருச்சு, சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் சர்க்கிளும் கிடைச்சிருச்சு. இப்போ நான் சர்க்கிள் ரேடியஸ் உடைய வேல்யூ மாத்துறேன், 5 அப்படின்னு கொடுக்குறேன், கால்குலேட் வேல்யூ மாறிடுச்சு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நியூ ரேடியஸை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவேன். ஸோ இதுக்கு மூணு லேபிள், மூணு என்ட்ரி, ஒரு ரேடியோ பட்டன் கிரியேட் பண்ணுவோம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாமா? இப்போ ப்ரோக்ராம் பாருங்க, லைன் நம்பர் 12, வின் ஈக்குவல் டு டி கே. இந்த லைனுடைய பர்பஸ் என்ன, கிரியேட்டிங் விண்டோ. லைன் நம்பர் 13, டிசைடிங். லைன் நம்பர் 13 டிசைட்ஸ் த சைஸ் ஆஃப் த விண்டோ. அப்புறம் டைட்டில், அப்புறம் மூணு லேபிள் கிரியேட் பண்ணோம், இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அது ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ண தான் செய்யும். அப்புறம் ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் கால்குலேட் பண்ணுற மாதிரி பார்த்தோம். இந்த இருக்கு மூணு பாக்ஸ் இருக்குல்ல, அதுதான் இந்த என்ட்ரி, என்ட்ரி 1, என்ட்ரி 2, என்ட்ரி 3. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள தான் நாம டிஸ் வேல்யூ வந்து டைப் பண்ணுறோம், வேல்யூ ஆஃப் ரேடியஸ். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணுறது ஏரியா சர்க்கிள், சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் டிஸ்பிளே பண்ணுறது வந்து கம்ப்யூட்டருடைய வேலை, நம்ம வேலை கிடையாது. அப்புறம் இந்த கிரிட் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு தெரியும், அதை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது நீங்களே பார்த்துங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே கால்க் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. கால்க் ஃபங்க்ஷனை நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், என்ட்ரி 1 டாட் கெட். ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வேல்யூ ஆஃப் ரேடியஸ் கொடுத்த உடனே அதோட வேல்யூ எடுத்து இன்டிஜரா, அதுக்குள்ள என்ன ஃபார்முலா இருக்கும்னா ஸ்ட்ரிங் ஃபார்முலா இருக்கும், ஸ்ட்ரிங்கை இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணணும், அப்போதான் நம்ம கால்குலேஷன் பண்ண முடியும். அதுக்கு தான் இன்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறோம், அது ஆர்ல போய் ஸ்டோர் ஆகுது.
அடுத்த லைன் பாருங்க, லைன் நம்பர் 5ல பர்பஸ் ஆஃப் லைன் நம்பர் 5 இஸ் கால்குலேட்டிங் ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். அதை கால்குலேட் பண்றோம். லைன் நம்பர் 6 கால்குலேட்டிங் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள், 2 பை ஆர். இதுக்கு அப்புறம் கால்குலேட் பண்ணிட்டோம், ஆல்ரெடி ரெண்டு பாக்ஸ்ல ஏதாவது டேட்டா இருந்தா ரிமூவ் பண்றது தான் இந்த ரெண்டு லைன். இங்க என்ன பண்றோம்? என்ட்ரி 2ல ஏசி யோட வேல்யூ டிஸ்ப்ளே பண்றோம். லைன் நம்பர் 10 சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து டிஸ்ப்ளே பண்றோம். இப்போ நான் திரும்பவும் ரன் பண்ணி காட்டுறேன். Stop, sorry. இப்போ ரேடியஸ் வந்துருச்சு 7. கால்குலேட் உடனே நமக்கு வேல்யூ கிடைச்சிச்சு. ஓகே, இவ்வளோதாமா? ஓகே, உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க.